தமிழ் சினிமால மண் வாசனை மிக்க திரைப்படங்களை இயக்கியவர் தான் இயக்குனர் பாரதிராஜா. இவர் இயக்கிய 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவை திருப்பி போட்டதுன்னு சொல்லலாம். ஸ்டுடியோல மட்டுமே திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வந்த காலத்துல வாய்க்கா பரப்பு கரட்டு மேடு அப்படின்ற கேமரா கோணத்தை வைத்தவர் தான் வந்து பாரதிராஜா. ஸ்டுடியோல இருந்து இந்த சினிமா வாய்க்கால் பக்கம் வந்தது பாரதிராஜா வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் இயக்கிய முதல் மரியாதை படத்துல வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமா பாத்திரா சிவாஜி வந்து எல்லாருமே காட்டிருந்தாரு. விக் இல்லாத சாதாரணமாக பேசும் சிவாஜி அதுவரை ரசிகர்கள் பார்த்ததே கிடையாது. சிவாஜி அப்படி காட்டும் துணிச்சல் பாரதிராஜா மட்டுமே இருந்திருக்கு. தேனி மாவட்டம் மல்லி நகர்ல கொசுமந்தடிக்கும் அரசியலில் இருந்து வந்தா பாரதிராஜா நடிகராக வேண்டும் என்ற ஆசையில தான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு. குடிப்படுத்தது அது மட்டும் இல்லாம சிவாஜியிடம் ஒரு முறை பாரதிராஜா பேசிக்கொண்டு வரும்போது நான் ஊர்ல இருந்து கிளம்பும்போது நானா சிவாஜியா பாத்துறேன் அப்படின்ற வந்து கிளம்பினு சொல்ல அதற்கு சிவாஜி எல்லாம் சரிடா ஊர்ல முகம் பாக்குற கண்ணெல்லாம் இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி சிவாஜி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு பாரதிராஜா. அதாவது நடிக்க வரத்துக்கு சிவாஜி மாதிரி ஆக போறேன்னு சொல்லி பாரதிராஜா சொல்லியுமே நீ கண்ணாடி ஏதாவது இருந்தா பாத்துட்டு போப்பா ஏன்னா சிவாஜி மேலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே கலாச்சிருக்காங்க. ஆனா அவரை வச்சு மறுபடியும் பணம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு பாரதிராஜா.